டெல்லியில் பெண் காவலர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் டெல்லியில் காவலர் ராஃபியா கொல்லப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் திருச்சி மாவட்ட தலைவர் குலாம் ரசூல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு டெல்லியில் பெண் காவலர் ராஃபியா சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவரின் உடல் உறுப்புகளை வெட்டி எறிந்த கயவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் ராபியா கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையில் அதிகாரியாக இருக்கிற 21 வயசு நிரம்பிய இளம்பெண் கடந்த 27ஆம் தேதி தன்னுடைய பணிக்கு சென்ற பின் வீடு திரும்பவில்லை. மறுநாள் கொடூரமாக கொல்லப்பட்டு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தப்பட்டு மர்ம உறுப்பு முதற்கொண்டு சிதைக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடக்குகின்றார்கள். இந்த மோடி அரசாங்கம் குற்றம் செய்கின்ற குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். ஆனால் இது போன்ற குற்றத்தை மோடி அரசாங்கம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு சின்ன கண்டனத்தை கூட, ஒரு சின்ன கண்டிப்பை கூட செய்தியாக மோடி அரசாங்கம் கொடுக்க மறுத்து கொண்டிருக்கின்றது. இது எதை காட்டுதுன்னா, இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த ஒன்றிய அரசு, இந்த பிஜேபி அரசு, இந்த மோடி அரசு நாட்டு மக்கள் மீதும் குறிப்பாக நாட்டுடைய பெண்களுடைய பாதுகாப்பின் மீது அக்கறை இல்லாமல் பொறுப்பற்ற நிலையில் இவர்கள் ஆட்சி செய்கிறார் என்பது காட்டுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.